வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, சென்னையில் இருக்கிற ஒரு பழமையான கோயில், பெருமாளுடைய திவ்ய தேசங்களில் ஒன்றுமான பார்த்தசாரதி ஆலயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இங்கே மூலவராக பார்த்தசாரதியாகவும் உற்சவர் வேங்கடகிருஷ்ணன் ஸ்ரீதேவி பூதேவியுடையும் அருள் புரிகிறாங்க. தாயாரை இங்கே ருக்மணி தேவின்னு சொல்கிறோம். தலவிருச்சம் மகிழமரம், தீர்த்தம் கைரவிணி புஷ்கரணி, புராண பெயர் பிருந்தாரண்ய சேத்திரம். இந்த ஆலயத்துடைய புராண கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமித்திரராஜன் அப்படிங்கிறவர் பெருமாளை மகாபாரதத்தில் எப்படி தேரோட்டியாக கிருஷ்ணராக இருந்தாரோ அதே வடிவில் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவர் இறைவனை வேண்டுறாரு. அப்படி அவர் மகாபாரதத்தில் எப்படி கிருஷ்ணராக எந்த ஒரு ஆயுதமுமே கையில் இல்லாமல் இருந்தாரோ அதே போல் அவருக்கு இங்கே தரிசனம் தராரு. அதன் பிறகு சமுத்திரராஜன் கிருஷ்ணரை இங்கேயே இப்படியே இருங்க அப்படின்னு சொல்கிறதுனால கிருஷ்ணர் இங்கேயே இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருந்தார். மற்ற எல்லா கோயில்லையுமே பெருமாள் கையில் சங்கு சக்கரம் ஒரு ஆயுதம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தசாரதி கையில் சங்கு மட்டும்தான் இருக்குது, சக்கரம் இல்லை. ஏன்னா பாரத போரில் பெருமாள் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். பீஷ்மர் அர்ஜுனரை தாக்க அம்புகள் விடும்போது அந்த அம்பை சில பெருமாள் தன்மேல் வாங்கினதுனால பெருமாளுடைய முகத்தில் வெட்டு காயங்கள் இங்கே இருக்குது. அதனால் இவருக்கு சக்கரை பொங்கலில் கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்க்குறாங்க, படைக்கிறதுக்கு மிளகு சேர்ப்பதில்லை. இந்த ஆலயத்தில் பெருமாள் நின்ற குளத்தில் மட்டும் இல்லைங்க, அமர்ந்த குளத்துலேயும் கிடந்த குளத்துலேயும் காட்சி தராரு. நின்றவராக பார்த்தசாரதியாகவும், அமர்ந்தவராக நரசிம்மராகவும், கிடந்தவராக ஸ்ரீ ரங்கநாதராகவும் காட்சி தராரு. இங்கே இன்னொரு புராண கதைகளும் சொல்லப்படுது. பிருகு மகாரிஷி அவருக்கு இறைவன் தனக்கு மருமகனாக வரணும்னு வேண்டுறாரு. அதனால் இந்த புஷ்பகரணியிலிருந்து அள்ளி மலரில் தாயார் வேதவள்ளி தோன்றுறாங்க. இறைவன் வந்து ரங்கநாதராக அவரை திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இங்கே இறைவன் தன் ஒட்டுமொத்த குடும்பத்துடைய அருள் புரிகிறாரு. இங்கே ராமருக்கு ஒரு சன்னதி இருக்குது. ராமர் சன்னதியில் சீதா, லட்சுமணன், பரசன், ஹனுமான், சத்ருக்கன்னு அவருக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தோடவே இதில் இருக்கார். வழக்கமாக நீங்கள் நின்ற குளத்தில் இருக்கிற பிற ஆலயத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்தீங்கன்னா அவருக்கு நான்கு கைகள் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பார்த்தசாரதிக்கு இரண்டே கைகள் தான் இருக்குது. பெருமாள் மீசையுடன் காட்சி தரக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த பார்த்தசாரதி ஆலயங்கள் மட்டும்தான். நீங்கள் மீசை இல்லாமல் இங்கே பெருமாளை தரிசிக்கணும்னா வருஷத்தில் ஏகாதசி மாதம் போ அஞ்சே அஞ்சு நாள் மட்டும்தான் மீசை இல்லாமல் இங்கே பெருமாளை நம்ம பார்க்க முடியும். இங்கே இருக்கிற பார்த்தசாரதி மூலவர் 9 அடி உயரத்தில் பார்க்கறதுக்கு ரொம்பவும் கம்பீரமாக இருக்கார். மகாகவி பாரதியார் எழுதின கண்ணன் பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டு இங்கே இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளை நினைச்சு தான் அவர் எழுதியிருக்காரு. மகாகவி பாரதியார் மட்டும் இல்லாமல் விவேகானந்தர், கணித மேதை ராமானுஜர் எல்லாருமே இங்கே இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் செய்திருக்காங்க. திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி மாதிரி இங்கே இருக்கிற பார்த்தசாரதிக்கு வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் அப்போ அலங்காரம் பண்ணி நமக்கு காட்சி தராரு. இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, பேருந்துகள் நிறையவே இயக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ட்ரெயின் திருவல்லிக்கேணி ஸ்டாப்பிங்கில் இறங்கினா ரொம்பவும் நடந்து போகிற தூரம்தான் ஆலயம். உங்களுடைய சொந்த வாகனத்தில் நீங்கள் வரணும்னு நினச்சா கூட கார் பார்க்கிங் வசதி கூட இங்கே இருக்குது. ஆலயம் காலையில் 6 மணிலிருந்து மதியம் 12:30 வரைக்கும் திறந்திருக்கு. சாயங்காலம் 4 மணிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கு. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே 5 மூலவர்கள் இருக்காங்க. 5 மூலவர்கள் பார்த்தசாரதி, ரங்கநாதர், ஸ்ரீராமர், கஜேந்திரவரதர், யோக நரசிம்மர். அதனால் இந்த ஸ்தலத்துக்கு பஞ்சமூர்த்தி ஸ்தலம்னு இன்னொரு பேரும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமையானது. பல்லவ மன்னர்கள் தான் முதல் முதல்ல இந்த ஆலயத்தை சுற்றி கட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் மாமல்லன் அவர் தான் முதல்ல இந்த ஆலயத்தை கட்டுறாரு. அவருக்கு பின்னாடி விஜயநகர பேரரசுகள் கொஞ்சம் இந்த ஆலயத்துடைய சிற்ப வேலைகள் செஞ்சுருக்கு. இங்கே இருக்கிற யோக நரசிம்மருக்கு தனியாக உள்ளே வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. பார்த்தசாரதியை தரிசிக்க உள்ளே வர்றதுக்கு தனியாக ஒரு வழி இருக்குது. இங்கே எப்பயுமே காலையில் முதல் அபிஷேகம் யோக நரசிம்மருக்கு தான் நடக்குது. யோக நரசிம்மர் கருவறையில் இருக்கிற மணியில் காதுகள் இல்லை. நரசிம்மர் யோக நிலையில் இருக்கிறதுனால அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மணிகளில் காதுகள் இல்லாமல் இருக்குது. அழகா பறக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கிற பார்த்தசாரதியை தரிசிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி தரிசிக்கும்போது அழகுங்கிறது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை மக்களுக்கு அறியும்னு நம்பப்படுது. இங்கே பார்த்தசாரதி பெருமாளுக்கு தனி குடிமரமும்,
யோக நரசிம்மருக்கு தனி கொடிமரமும் இருக்கு. இந்த ஆலயத்தில் வேதவள்ளி தாயார், மன்னாதர், ஸ்ரீராமர், ரங்கநாதர், ஆண்டாள், ஆழ்வார்கள், ராமானுஜர்னு தனித்தனி சன்னதிகள் இவங்களுக்கெல்லாம் இருக்கு. அடுத்து வேறொரு பதிவில் வேறொரு ஆலயத்தை பற்றி உங்களை சந்திக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேலும் பல கோயில்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.